அப்படின்னு ஒரு ஊடகத்தோடு அரசியல் பண்ணல தன்னோட போட்டியாளர்களான மம்தா பானர்ஜிலருந்து அகிலேஷ் இருந்து ராகுல் இருந்து பலருடையும் அரசியல் பண்றாரு அதுல அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகும் போது அவரை கட்சியோடைய தேர்தல் பிரச்சாரக பொறுப்பாளர் ஆட்டு ஆல்மோஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆட்டு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது குஜராத் சிங் மாட்டிற்கு அவரு வந்து இந்தியா ஃபுல்லா தன்னோட திறமையை காட்டி போகும்போது அவருக்கு பிரஸ் மீட்டையும் அவர் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறாரு அதுல உள்ள கூடுதல் திறமையை காட்டுனது எதன் மூலமாக மீடியா மூலமா தான் ஆமா என்ன விமர்சிக்கிறாரு பத்திரிக்கையாளர்கள் அவரவர் விருப்பங்களுடன் அடையாளம் காணப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்குள்ள அன்னைக்கு சூழ்நிலையில அவருக்கு நெகட்டிவ்வா ரெண்டு வந்தாலும் பாசிட்டிவ்வா எட்டு வந்தா அவருக்கு லாபம் சோ அவர் இந்தியா முழுவதும் அவருக்கு தெரியப்பட வேண்டும் பிரஸ் மீட்டுக்கு அவர் ஓகே ஆகுறாரு இன்னைக்கு வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன் பிரஸ் மீட்னு சொல்லும் போது அவருக்கு மீட்டிங்கில் அவருக்கு எதிராக உள்ள பிசினஸ் கவுன்சில் உள்ளவங்க அவருக்கு எதிரான கேள்விகளை கேட்டு அது ஹைலைட் ஆகும் அப்போ அந்த பிரஸ் மீட்ல அவருக்கு பொலிட்டிக்கலி வந்து அவருக்கு அரசியல் எதிர்ப்பாளர்கள் மத்தியில் அவருக்கு கெயினை கொடுக்காது நீங்க சொல்ற மாதிரி ஸ்கிரிப்டட் மேட்டர் சென்சர்டு மேட்டரை அவர் பண்றாருன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அது போய் சேரும் இப்போ நாம பத்திரிகையாளர்கள் கெட்ரோஜினி சென்றிட்டிங்கிறதுனால நாங்கள் பிரஸ் மீட் கொடுத்தா தான் நாங்கள் வருவோம் ஸ்கிரிப்டடு இதுக்கு நாங்க வர மாட்டோம்னு யாரும் சொல்ல செய்தியாளர் சந்திப்பா ஒரு பொலிட்டிக்கல் கெயின் சார்ந்ததாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றேன்

ஐம்பதுக்கு மேற்பட்ட முறை செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் அது முதல்ல நம்ம அதை பதிவு பண்ணிக்கணும் பத்தாண்டுகளாக நமது பிரதமர் மூன்று முறைதான் மொத்தமே மூன்று முறை தான் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறார் அதை பற்றி தான் பேச வரும்போது முதலமைச்சரோடு அதை ஒப்பிடுவது என்பது முதல்ல தகவல் பிழை அது ஒட்டுமொத்தமாக அதில் ஒப்பீடு இல்லை என்கிற அதை நாம் சரியாக இங்கு பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு தேவைப்படும் போது ஊடகங்களை பயன்படுத்த எப்போவுமே நீங்கள் அப்படி அப்படி பேசுனீங்கன்னா தேவைப்படும் போது தான் அரசியல் ஆட்சியாளர்கள் அல்லது அரசியல் கட்சிகள் ஊடகங்களை பயன்படுத்துவார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஒரு பத்தாண்டுகளாக அதுதான் இன்னைக்கு ராகுல் கன்வால் கேட்கிறாரு இல்ல ஊடகங்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்குமா அரசியல் தலைவர்களுக்கும் மக்களுக்குமான இல்ல மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் ஒரு பெரிய அதாவது நம்ம ஊடகங்களை நம்ம என்ன செய்யறோம் இந்த பப்ளிக்குடைய ஒரு ட்ரஸ்டை நம்ம கீப் பண்றோம் இல்லையா நம்ம மக்களுக்கு அதாவது த பப்ளிக் இன்னைய டெமோக்ரஸி த பப்ளிக் ஹேஸ் த ரைட் டு நோ மக்களுக்கு அறிவதற்கான உரிமை இருக்கிறது இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு சாதகமா போயிடுச்சு காப்பாளர்களாக நாம இருக்கிறோம் இந்த பேச வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்பது வெறும் ஊடகங்களின் எதிர்பார்ப்பு இல்ல அது மக்களின் எதிர்பார்ப்பு அது மக்களின் மக்கள் வைத்த நம்பிக்கை உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களை பிரதமர் ஆக்கி இருக்கிறார்கள் உங்களை முதன்மை சேவகர் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் இந்த ஊடகங்கள் வழியாக மக்களோடு பேச வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது நீங்கள் எப்போதுமே ஒரு வழி பாதையில் தான் பேசுவோம் இரண்டு வழி பாதையில் பேச மாட்டோம் பதில் சொல்ல மாட்டோம் என்பது அது ஒரு 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 நடவடிக்கை ஒரு அதனால் தான் கடந்த பத்தாண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகம் என்கிற இடத்தில் இருந்து இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வாதிகாரத்தை நோக்கி கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு உலக நாடுகளில் கணிப்புகள் அந்த நம்பிக்கையெல்லாம் இழந்துட வேண்டியது நீங்கள் நீங்க எப்படி மக்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையை தொடர்ந்து வைக்கலாம் ஆட்சியாளர்களும் அதை காப்பாற்றுவார்கள் நன்றி செங்கல் வந்து நாம தானே குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின்